அது ரொம்ப ஹாப்பியாக இந்த விஷயத்தை பேசினது ரொம்ப நன்றி. இந்த அடுத்தபடியாக படத்தினுடைய ஒன் ஆஃப் த ஹீரோயினாக இருக்கக்கூடிய தமிழில் சுந்தரா டிராவல்ஸ் கேம் சொல்லி மானஸ்தன் பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்களை அன்போடு பேசுவார். ஹீரோ வந்து ஃபைனலாக வச்சுக்கலாமேன்ட்டு தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். சாரி ஃபார் த டிலே, பிகாஸ் இன்றைக்கி தான் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு. ஷூட் முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆகிடுச்சு. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை த்ரீ பில்லர்ஸ் ஆர் ஹியர், மிஸ்டர் ரமேஷ் சார், அருண் விஷுவல் அண்ட் க்ரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு இங்கே எங்களோட கோஆர்டிஸ்ட் இனியா, அருண், ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் மை டைரக்டர் ராஜசேகர், ஹீஸ் அ சச் ஆக்சுவலி அவரோட டெபியூட் ஃபில்ம் இது. ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்ம்னு ஜஸ்ட் பேருக்கு தான், பட் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா ஹியூமராக கொண்டு போயிருக்காரு. அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது வந்து என்னுடைய குரு, என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ்வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு. பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல. ஸோ எங்கே இருந்தாலும் என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா, இது ஒரு ஹியூமர் மூவி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்றைக்கி வரல. தம்பிராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம். தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி, ஷாம், ஸோ அவர் அவங்க மூணு பேரோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நீங்கள் சுந்தரா டிராவல்ஸில் வடிவேல் சார், முரளி இவங்களுடைய காம்போ, இந்த ராதாவோடைய காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறைய வந்து நம்ம பார்க்குறது வந்து த்ரில், ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நீங்கள் சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம். ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இது தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி, நாட்டி, கிரேசி வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க. பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதை நீங்கள் அப்போ உணர்வீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு, அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரோ, இந்த சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்கே ரமேஷ் சார் அண்டு இந்த க்ரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம். நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி க்ரேனில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு, ஒரு கேமராமேன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பாக வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோடய மூவியில், பட் விஜயஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். உமன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஜெயிக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம். அதனால் ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். எங்களோட கம்பெனியில் இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அருண் விஷுவல்ஸ், அருண் விஷுவல்ஸ். ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷுவல்ஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும், எங்களோட கோ டைரக்டர்ஸ் அன்பு, ராமூர்த்தி, ஸோ ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ் இவங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மை மேனேஜர்ஸ் தர்மராஜ், பல்வீர். ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லோருமே
அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே கோஆப்ரேட்டிவ். இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒரு ஜென்டில்மேன். ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஸோ இதை சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட், நல்லவங்க வாழ்வாங்க, என்ன கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க, அவ்வளோதான். அந்த லேட்டு தான் இது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும் நல்ல விஷயத்தில். ஸோ ப்ளீஸ் இந்த ராதா வந்து திரும்ப சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி இந்த மூவியை பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுடைய தனித்துவமான நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இனியா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரவே அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங். ஆக்சுவலி வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு, அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு 13ஆம் தேதி என்னோடய மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமாரக்கு ஒரு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டரில். லாஸ்ட் வீக்கு ஓடிடியில் வந்து 27th அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். இன்றைக்கி வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேஸியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான். கொஞ்சம் ஒரு துரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை மூணு பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்கிற திரைக்கு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்குது. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமசி சீனாக இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும், இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதில் ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களுக்கு காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்கள பற்றி சொல்லிட்டிங்கன்னா, நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கோரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன். த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பிள் ஆக்ஷன் இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மூணு ஹீரோயினுக்கும் ஜோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் த்ரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன் தான் அப்படின்னு நினச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவுனாரா அப்படின்லாம் நான் கேட்கலாம்னு நினச்சேன். நான் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன். ஆனால் போனால் அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க. பிகாஸ் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லோரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம்.
ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டராக நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகேசுடவாவில் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டராக வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார்காஸ்ட் சொல்லிட்டிங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்த் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்த், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார், வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிகிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம். படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இனியா அவர்களே. அண்ட் அடுத்தபடியாக ஷார்ட்டாக முடிச்சிட, ரொம்ப நேரம்லாம் எங்களுக்கு ஏற்கனவே நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறோம். யாருக்காக இருந்தாலும் டைம் வேஸ்ட்னா அது வேஸ்ட்டு தான். அதை பற்றி மறுபடியும் பேசினா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க எப்படி என்னென்னு. த்ரிகுன், இத் த்ரி குவின், அதுதான் என்னுடைய பேர். எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். நான் இங்கே தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன். எப்படி எல்லோரும் மெட்ராஸ்க்கு சினிமாக்காரர் ஆகணும் அப்படின்னு வருவாங்களோ, நானும் விஸ்காம் சீட்டு கேட்டேன், இல்லை அப்படின்னாங்க. ஜேர்னலிசம் படித்தேன், அப்புறம் அப்படியே அலர்பேட்டில் ஃபோட்டோகிராஃபி படித்தேன், நிறையா நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சாரோட கண்ணில் பட்டேன். இனிதினுன்னு ஒரு படம். நான் ஏறிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது. அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே வந்து ஹீரோ. பல வருஷம் தாண்டிய ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படம் பண்ணிட்டேன். கடைசியாக மிஷ்கின் சார் படம் டெவில், அவர் இசையமைச்ச முதல் படம், என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. திடீர்னு ஒரு வருஷமாக வந்து நிறைய தமிழ் படங்கள். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நான் எப்போவுமே கோயம்புத்தூரில் இருந்ததே கிடையாது. ஒன்று நாங்கள் சென்னையில் இருப்போம், எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே தானே இருப்போம். எங்கள் அப்பா ஆந்திராவில் வேலை பார்த்துட்டு இருந்தார், அங்கேருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன். அப்படியே நம்மளுக்கு பணம் நல்லா 1 by 1 வந்துச்சு, அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலும் கொஞ்சம் வருவோம். முத தடவையாக ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், ஒரு கால நிர்பந்தம். ஆனால் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும். என்னென்னா, சிம்பிளாக எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பையன் இருப்பான். ஸ்கூல் படித்து சாயங்காலம் வந்தேன்னா என் கூட என் தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பான். அவன் கேட்டான், எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க, உன் படம் பார்த்தது அப்படியே நான் தெலுங்கு 20 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன்டா அப்படின்னா, தமிழில் என்ன நடித்தேன்னு சொல், அப்புறம் நான் தங்கமுகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன், ஓ அனுஷ் கூட நடித்தேன்னு சொல் அப்படின்றது தான் ஒரு அடையாளம் இருந்தது. அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்து தமிழில் மறுபடியும் வரணும், நிறையா படங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. டெவில் வந்துச்சு, அப்புறம் நானும் ராதிகாமாவும் இப்போது இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். மூன்றாம் கண்ணுன்னு சொல்லிட்டு நான் கலையரசன் விதார்த்தனை கூட முடியும், அப்படியே 2வது படம். அப்புறம் மிஷ்கின் சார் அடுத்த படம் நான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம். இந்த படம் ஃபஸ்ட்டு கதை வந்து நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது. ஹைதராபாத்தில் வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணோம், ஒரு பெரிய வேலை. மேனேஜர்கிட்ட பேசி, அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர்கிட்ட பேசி, அவன் குடும்பத்தில் ஒருத்தன் பேசி, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே அதில் ஓப்பன் டோர் பாலிசி, நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம், நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஸோ டெய்லி யார் அவன் படம் எடுக்க போகிறானே இல்லையான்னு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயானதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி நான் கதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் நிற்க முடிஞ்சது. ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும், ஏன்னா ஒரு வல்லரசு ஜனம் எல்லாம் நான்
தேட்டரில் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன் சார். நான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். அவருடைய அசிஸ்டண்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னார், சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட்டு ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் நான் 24 Kisses ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னாரு. சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு. அவர் நரேட் பண்ண ஒரு 1.5 மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சொன்னேன், சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் தான் இருக்குது. ஒன்று அள வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்க வைக்கணும். அள வைக்கிறதுக்கு சத்தியமாக எனக்கு இப்போ மூடில், ஏன்னா பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நான் சிரித்து மற்றவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம், இந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் சார், நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஹைதராபாத்தில் வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் கோத்தகிரி கோயம்புத்தூர் நிறையா ஷூட் பண்ணோம், நிறைய ஒரு நல்ல அனுபவம். இன்றைக்கி பர்டிகுலராக சொல்லி ஆகணும், ஈசிஆரில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு பீச்சில், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன். ஒரு நாள் சம்பளம் தான், சும்மா பின்னாடி வருவோம். இதே இடத்துல வந்து நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோ ஆவோமா அப்படின்னு. ஆய் மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவாக ஒரு 3 ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்கள் கேமராமேன் கேமரா மேனுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது, அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான். ரொம்ப ஒரு சீனியர் சினிமாட்டோகிராஃபர், நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நார்த்லாம். இன்ஸ்டியூட்டில் பாஸ் அவுட் கோல்டு மெடல் தானே மேம், நீங்கள் தானே? ஸோ ஒன் ஆஃப் த டாப், அதாவது டெக்னிக்கலி சவுண்டாக கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா கம்மியாக. இன்றைக்கி ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான், இதை வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டால் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமர் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப சீப்பாயிரும் படம். அது இல்லாமல் ரொம்ப நல்லா காட்டினீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் வந்து 3 ஹீரோயின் சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் அந்த யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா அதை தெரிஞ்சோம். இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. தேங்க்யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா, தமிழில் மறுபடியும் புதுசாக வர்ற ஒரு ஹீரோ கூட நடிக்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகு பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி எங்கள் டைரக்டர், அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுன்னா அவர் வந்து சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டரோட தம்பி. ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஏன் சார்? இல்லை சார், நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு. ஒரு படம் ஷூட்டிங் வந்து ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு ஒரு கரெக்டான கோ டைரக்டர் இருக்கணும். ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா கூட கோ டைரக்டர் வந்து கரெக்டாக. அவர் பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நிலா இருந்த ஒரு கோ டைரக்டர் பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார். நான் சொல்ல, சார் இப்போ நீங்கள் டைரக்டரு உட்காருங்க, உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு. இல்லை சார், இல்லை சார், நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் 2-3 படம் கொடுத்து ஹிட்டு ஹிட்டு கொடுத்துட்டாருனா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். ஹீஸ் பார்க்குறக்க லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்காக இருக்கும், அதை வச்சு எடை போட்டுறாதீங்க. படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும். இது கண்டிப்பாக வந்து பேசப்படும், குட் ஆர் பேட் ஆர் ஹவ் ஓவர், ஆனால் பேசப்படும். இன்றைக்கி உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இல்லைங்களா? ஸோ பேசப்படும் படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ், வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரமேஷ் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷ் மூலமாக அருண் பழக்கம், அப்புறமா இந்த டீம் எல்லாருமே பழக்கம். ரமேஷ் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நாங்கள்லாம் ஹோட்டலில் மீட் பண்ணக்குள்ள சொன்னார். கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு அவருடைய தைரியத்தையும் காட்டுற மாதிரி தெரிந்தது எனக்கு. அதை விட ரமேஷ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணார், டைரக்டரும் இவரும் எங்ககிட்ட. ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி, இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு மாடலாக இருக்குன்றது என்னுடைய எண்ணம். எப்படி எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எடுத்துருந்துருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும். இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஒரு மாடலாக இருக்கும். தேங்க்யூ, மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த சக்ஸஸ். தேங்க்யூ சார்.
அடுத்தபடியாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் பல மொழிகளில் இப்போ இருக்கக்கூடிய பான் இண்டியான்ற கான்செப்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சினிமோட்டோகிராஃபர், முக்கியமாக சொல்லணும்னா கேமரா விமன் அவர்கள் விஜயஸ்ரீ அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன் அண்டி. சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து ஐ ஆம் ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட். ஐ எம் பேக் அகெயின் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஹைதராபாத் போனேன் இங்கேருந்து, அப்புறம் பாம்பே போனேன். ஸோ ஐ எம் பேக் அகெயின் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் யூனிட். ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட், இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி என்டர்டெய்னிங். ஸோ எவ்ரி சீன் ஷூட் பண்ணும்போது வந்து விர் ஆக்சுவலி என்ஜாயிங் அலாங் வித் அவர் லைட்மேன் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி அழகாக எழுதிருக்கிறார் எங்கள் டைரக்டர். ஸோ ஸ்டில்னா வி ஜஸ்ட் ஃபினிஷ்ட் அவர் சாங் அண்ட் இட் ஹாஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் ரிகார்டிங் ப்ரொடியூசர்ஸ் சொல்லணுன்னா, தே ஆர் வெரி என்கரேஜிங் அண்ட் தே ஹவ் கிவன் ஆல் தி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், வாட் எவர் த லேட்டஸ்ட் நீட்ஸ் ரிக்வயர்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் த என்கரேஜ்மெண்ட் அண்ட் த கோஆப்ரேஷன் வாட் ஆர்டிஸ்ட் ஹவ் கிவன், வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் பேக் டு மை இண்டஸ்ட்ரி மதர்லேண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.